மறுப்பது உடல்நோய் மருந்தெனலாகும். மறுப்பது உடல்நோய் மருந்தென சாலும். மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவை மருந்தெனலாமே. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருட முத்திரை. கருடன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அது ஆகாயத்தில் காற்றில் சுற்றி திரிகிறது. இந்த முத்திரை என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம உடலில் இருக்க காற்று மண்டலம் அதிகமாகி அதனால் வர பிரச்சனைகளை சரி பண்ண போகுது. கருடனுக்கு இயல்பிலேயே ஒரு தன்மை உண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண் கூர்மையான பார்வை உண்டு. அது போக அதாவது அதோட உயிர் வாழும் உள்ளுணர்வு அதிகம், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னோட உயிரை பாதுகாத்துக்கொள்ளும் அந்த தன்மை அதுக்கு வந்து இயல்பிலேயே அதிகம். அப்படிப்பட்ட கருட முத்திரை நம்ம செய்கிறதன் மூலமாக நமக்கு ஏற்பட போகிற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இதுவும் நம்ம இரண்டு கைகளை வச்சு செய்ய போகிற முத்திரை. இது வந்து ஒரே பொசிஷனில் நம்ம வச்சுருக்க போகிறதுல கைகள் வந்து அசைவு கொடுக்க போகிறோம். இடது கைக்கு மேலே வலது கை வச்சுக்கணும். அதாவது வலது கை நெஞ்சு பகுதி பக்கத்தில் இருக்கணும். வலது கை வந்து வலது உள்ளங்கை நெஞ்சு பகுதியை நோக்கி, நம்ம நோக்கி வலது உள்ளங்கை இருக்கணும். இந்த இரண்டு கட்டை விரல்களையும் ஒன்றோட ஒன்று கோர்த்துக்க போகிறோம். பறவையின் சிறகு போல் நம்ம கைகளோட பொசிஷன் இருக்கும். நம்ம கைகளோட பொசிஷன் கிராஸாக பறவையின் சிறகு போல் இருக்கும். இரண்டு கட்டை விரலையும் ஒன்றோட ஒன்று நம்ம இப்படி லாக் இன்டர்லாக் பண்ணிக்க போகிறோம். ஒன்றோட ஒன்று கோர்த்துக்க போகிறோம். இந்த இரண்டு கைகளும் இந்த பொசிஷனில் பறவையின் சிறகு போல் இருக்க போகுது, கருடனின் சிறகு போல். இப்போது இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம உடலோட நான்கு பகுதிகளில் ஒரு அசைவு கொடுக்க போகிறோம். எந்தெந்த பகுதியில் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்முடைய முதல்ல நம்முடைய அடிவயிற்று பகுதியில் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து தொப்புளுக்கு நேராக இருக்க பகுதியில் வச்சு செய்ய போகிறோம். அடுத்ததாக மேல்வயிறு பகுதியில் செய்ய போகிறோம். அதுக்கடுத்ததாக நெஞ்சு பகுதியில் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்காக நெஞ்சு பகுதியில் வச்சு செய்கிறத மட்டும் நான் செய்து காமிக்கிறேன். அதாவது கைகள் எந்த நிலையில் இருக்க போகுது அப்படின்னா, உள்ளங்கை இரண்டும் இந்த நிலையில் இருக்க போகுது. கட்டை விரல் ஒன்றோட ஒன்று லாக்காக இருக்க போகுது. இப்படி வலது கை மேல் நோக்கி இருக்க போகுது. இந்த வலது மேல் நோக்கி இருக்க கை வந்து நெஞ்சு பகுதிக்கிட்ட கொண்டு வந்துடும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விரல்களை முடிஞ்சளவுக்கு விரித்து பறவை பறக்கிற மாதிரி. ஆரம்ப நிலையில் செய்கிறவங்க 10 முறை செய்தாலே போதும். 10 முறை இந்த பறவை பறக்கிற மாதிரி விரல்களை வந்து அசைக்க போகிறோம். அடுத்து ஒரு 20 கவுண்ட் பண்ணுற வரை கைகளை அதே பொசிஷனில் வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் 10 முறை, அப்புறம் மீண்டும் 20 எண்ணிக்கை வர ஓய்வு. இப்படியே 5 முறை நம்ம செய்ய போகிறோம். இப்போது நம்ம இந்த பொசிஷனில் கை வச்சு ஒவ்வொரு உறுப்புகள் பக்கத்தில் வச்சு செய்கிறதுக்கும் என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம முதல்ல செய்ய போகிறது அடிவயிற்று பகுதிக்கிட்ட கை வைத்து. இது என்ன பலன் கொடுக்குது அப்படின்னா, அந்தந்த பகுதிக்கு உடனடியாக இரத்தோட்டத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்போ அடிவயிற்று பகுதியில் வச்சு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, அடிவயிற்று பகுதிக்கு உடனடியாக பிளட் சப்ளையை உடனடியாக அதிகப்படுத்துது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிற்றில் இருக்க சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வந்து அடிவயிற்று பகுதி குளிர்ச்சி தன்மையாகவே இருக்கும் எப்போவுமே. இந்த அடிவயிற்று பகுதி குளிர்ச்சி தன்மையாக இருக்கவங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த முத்திரை. அடுத்ததாக தொப்புளுக்கு நேராக வச்சு இந்த முத்திரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடலில் இருக்க எல்லா விதமான வாயுக்களும் சமநிலை அடையுது. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது கை காலில் ஏதாவது ஒரு பகுதி மட்டும் ஒரு மதமதப்பு, உணர்வற்ற தன்மை, ஒரு வலி, இந்த மாதிரியான உணர்வு உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சமநிலை தவறுறது. அப்போது இந்த தொப்புள் பகுதியில் செய்யும்போது உடலில் உள்ள எல்லா வாயுக்களும் தன் சமநிலைக்கு வரக்கூடிய பலனை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மேல் வயிற்று பகுதியில் வச்சு நம்ம இந்த பொசிஷனில் கைகளை வந்து விரித்து இந்த கருட முத்திரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மெயினாக பசியின்மை. வயோதிகத்தில் ஒரு சிலருக்கு சுத்தமாக பசின்ற உணர்வே இருக்காது. அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
சாப்பிட்டாங்கன்னா செரிக்கவும் செய்யாது, பசிக்கிற உணர்வுன்றதே வராது. அப்படி இருக்கும்போது தன்னை போல் உடலில் ஒரு சோர்வு, இயலாமை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க இந்த முத்திரையை ஒரு 5 நிமிடம், அதாவது 5 முறை, இந்த 10 முறை கைகள் விரித்து செய்கிறது 5 முறை, இடையில இடையில ஓய்வு கொடுத்து இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதன் மூலமாக உடனடியான பசி உணர்வு ஏற்படும். இப்போ ஒரு மதிய நேரம் பசி இல்லை அப்படின்னா அந்நேரம் கூட நம்ம இந்த முத்திரையை வந்து செய்யலாம். இந்த முத்திரையை செய்யும்போது வெறும் வயிற்றில் இருக்க வேண்டியது மட்டும் அவசியம். அதுக்கப்புறமா நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியில் வச்சு இந்த முத்திரையை நம்ம செய்கிறதன் மூலம் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய நுரையீரல் பலப்படுகிறது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுது, உடனடியாக இதயத்திற்கு நுரையீரலுக்கு எல்லாமே வெப்பமும் குருதி ஓட்டமும் அதிகப்படுது. இப்படி ஆறதுனால என்ன பிரச்சனை மெயினாக சரியாகும் அப்படின்னா, பட் அதிகமாக கேட்பாங்க என்ன அப்படின்னா, லோ பிபிக்கு ஏதாவது ஒரு முத்திரை இருக்கா, லோ பிபி ஹை பிபியை கூட நான் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆனால் லோ பிபிக்கே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை, எப்போவாவது ஏதாவது ஒரு வேலை செய்துட்டுருக்கும்போது இல்லை அதிகமான ஒரு வியர்வை இருக்க இடத்துலையோ இல்லை வெயிலில் அலையும் போதோ என்னோடய பிபி வந்து ரொம்ப லோவாயிடுது, என்னால் சமாளிக்க முடியலை, தலை சுற்றல் வந்துடுது. அப்போது லோ பிபிக்கு அருமையான முத்திரை இந்த கருட முத்திரை. அந்நேரத்தில் தலை சுற்றல் வந்துருச்சு, அவங்களுக்கு பிபி ரொம்ப டவுன் ஆகுது, லோ ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் கூட இந்த முத்திரையை வந்து நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சுட்டு அவங்க வந்து 5 முறை தான் செய்யணும்னு அவசியமே இல்லை, ஒரு 10 முறை கூட செய்துக்கலாம். 10 முறை செய்கிறதுக்குள்ளே அவங்களோட பிபி வந்து கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆயிரும். அப்போது இந்த முத்திரை செய்யக்கூடாதவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா, ஹை பிபி இருக்கவங்க, ஹை பிபி இருக்கவங்க, இதய படபடப்பு, முறையற்ற இதய துடிப்பு இருக்கவங்க இந்த முத்திரை கட்டாயம் செய்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இது உடனடியாக நமக்கு இதயத்துக்கு பிளட் சப்ளையை, குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால, முறையற்ற இதய துடிப்பு இருக்கவங்க, படபடப்பு உணர்வு இருக்கவங்க, பிபி ரொம்ப வருஷமாக அதிகமாக இருக்கவங்க, பிபிக்கான டேப்லெட் எடுக்கிறவங்க கட்டாயமாக இந்த முத்திரை செய்கிறத தடுக்கணும். இப்போது இந்த முத்திரையோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுநீரகம், நம்முடைய இதயம், நுரையீரல், நம்முடைய வயிற்று பகுதி அப்படின்னு எல்லா உறுப்புகளுக்கும் இந்த முத்திரை இரத்தோட்டத்தை அதிகப்படுத்துது. நெஞ்சு பகுதிக்கு மேலே இந்த முத்திரை செய்கிறத நம்ம கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா அடிவயிற்று பகுதியிலேருந்து நெஞ்சு பகுதி வர குருதி ஓட்டத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம், அதற்கு மேலே இருக்க பகுதிகளை இரத்தோட்டத்தை நம்ம அதிகப்படுத்துகிறத தவிர்க்கிற வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நம்ம இந்த முத்திரையை இந்த 4 இடங்களில் மட்டும் முறையாக செய்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த முத்திரையை வந்து 4 இடத்துலையும் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப உடல் சோர்வு இருக்கவங்க, உடல் எப்போவுமே குளிர்ந்த தன்மையில் நீர்த்தன்மையோடு இருக்கவங்க 4 இடங்கள்லையும் இந்த முத்திரை செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு பகுதி, அவங்களுக்கு தேவையான ஒரு பகுதி, இப்போ சிறுநீரகம் சம்மந்தமான கோளாறு இருக்கவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொப்புள் பகுதியில் மட்டும் இந்த முத்திரை செய்யலாம். பீரியட் சம்மந்தமான பிரச்சனை, மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை கட்டி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க அடிவயிற்று பகுதியில் வச்சு மட்டும் இந்த முத்திரை செய்யலாம். பசியின்மைன்றதான் அவங்களோட பெரிய பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்க வயிற்று பகுதியில் வைத்து செய்யலாம். லோ பிபி இருக்கவங்க நெஞ்சு பகுதிக்கு நேராக இந்த முத்திரை செய்து பலனடையலாம். மனம் சார்ந்து இந்த கருட முத்திரை எப்படி நம்மளுக்கு உதவி பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளோட பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய செயலை இந்த முத்திரை செய்து. இன்றைக்கி நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம செலுத்தக்கூடிய மற்றும் உடல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், லோ பிபியிலிருந்து நம்ம சரி பண்ணக்கூடிய கருட முத்திரை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வாரத்தில் வேறு ஒரு முத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.